பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வந்து இருக்கோம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் கிடைத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைய வேண்டுகிறேன். ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு நியூ இயர் ஒரு புத்தாண்டு அப்படின்னா புது ரெசல்யூஷன் எடுக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறணும், ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது உறுதிமொழி எடுக்கணும்னு நம்ம நினைப்போம் ஒவ்வொரு புத்தாண்டும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கிறது கிடையாது. ஏன்னா வெறுப்பாயிருது ஒரு கட்டத்துக்கு மேலே, அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுறது. அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு இல்லாமலே போய்விடுகிறது. அப்போது அதை அடைவதற்கு ஒரு மனிதன் என்ன பண்ணணும், நீங்கள் 10 விஷயம் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக செய்தாலே உங்கள் வாழ்வில் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுங்கிற பொன் பொருள் வீடு வாசல் வசதி, அது மட்டும் இல்லாமல் இறைவனின் அருள் மெய்ஞானம் பிறவி இல்லா பெருவாழ்வு அனைத்தையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு உண்டு. அது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து இன்னையிலேருந்து நான் நல்லவனாக ஆக போகிறேன், நான் நல்லது முயற்சி பண்ண போகிறேன், நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், இல்லை வந்து எனக்கு தங்கம் வேணும், இல்லை வைரம் வேணும், இல்லை இடம் வேணும், இல்லை வீடு வாசல் வசதி வேணும், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ண போகிறேன், நான் மேனிஃபெஸ்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நினைக்காமல் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும். இது நான் பொதுமக்களுக்காக பேசுகிறேன், பரம்பொருள் யோகம் பயிற்சி வாங்காதவங்களுக்காக பேசுகிறேன். பரம்பொருள் யோகம் பயிற்சி வாங்கினவங்களுக்கு எதை கவனிக்கணும்னு ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்கேன். எந்த பயிற்சி பண்ணணுன்றதை நான் ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். சராசரி மனிதர்களுக்காக சக்தி வாய்ந்த பயிற்சியை உபதேசமாக பெறாதவர்களுக்காக இந்த வீடியோ மெயினாக வந்து நான் பேசுகிறேன். அவர்களுக்கு நான் எதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்களது எண்ணங்களை கவனிக்க வேண்டும். என்னடா இது சின்ன விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது இது உங்களை வந்து எவ்வளோ பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும், எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈட்டித்தரும் அப்படின்றத வந்து உங்களால் வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னால் அத்தனை வளங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த வல்லமை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களை கவனிப்பதற்கு உண்டு. அதாவது தாட்ஸை கவனிக்கணும். தாட்ஸை கவனிக்கிறதுனா இதே புலப்பாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கவனம் பூரா நான் பேசுகிறதுலேயே இருக்குது. இது வந்து வார்த்தைகளை கவனிக்கிறது. இப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய கவனம் ஃபுல்லாக அந்த விஷுவல்லையே இருக்கும். அது டிவி பார்க்குறது, அந்த விஷுவல்ஸை கவனிக்கிறது. இதே நான் உட்காந்து தேட்டரில் இருக்கேன், தேட்டரில் உட்காந்து நான் படம் பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய கவனம் ஃபுல்லாக விஷுவல் தேட்டர் விஷுவல்லையே இருக்கும், அதில் என்னுடைய கவனம் முழுவதும் இருக்கும். இதுபோல் நீங்கள் சராசரி வாழ்க்கை வாழும்போது உங்களது கவனம் முழுவதும் தானாக எழக்கூடிய எண்ணங்களின் மீது இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கவனித்து கவனித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மனம் ஆசைப்படுவதெல்லாம் நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா பல பிரச்சனைகளில் அது கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்னா மனம் வந்து நல்லதுக்கும் ஆசைப்படும், நிறைய கெட்டதுக்கும் ஆசைப்படும். கெட்டதுக்கு ஆசைப்படும் போது சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதனால் எந்த எண்ணம் எழுந்தாலும் அந்த எண்ணத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்களது வாழ்வில் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளத்தையும் நலத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ ஒரு மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் எதை கவனிக்க வேண்டும், எண்ணங்களை கவனிக்க வேண்டும். அந்த எண்ணங்களை கவனிக்கும் போது அவனுக்கு அது பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும், சமூகம் சார்ந்த ரீதியான அந்த நிலம் வீடு வாசல் வசதி அதற்குண்டான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும், ஞானத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஸோ நீங்கள் மேக்சிமம் உங்களோட டைமை சராசரி மனிதர்கள் சராசரி வாழ்க்கை வாழ்கிறவங்க எந்த எண்ணங்கள் எழுகிறதோ அந்த எண்ணங்களில் கவனத்தை செலுத்துங்கள். அந்த எண்ணங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்த 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 அதாவது கவனம் செலுத்துறதுன்னா என்ன, இப்போ எனக்கு நான் நின்றுட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே கோபுரத்தில் வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்குமோ, இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயர் வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போயிடுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பதட்டம் படபடப்பு என்பது ஏற்படும். அப்போது என்னுடைய வார்த்தைகள் மீது நான் கவனம் செலுத்தும் போது அந்த ஃப்ளூயண்ட்டாக அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் நான் ஏதோ ஒரு வேலையை பண்ணும்போது ஏதோ ஒரு எண்ணம் எழுகிறது என்றால் அந்த எண்ணத்தை கவனிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை கவனித்து கவனித்து நீங்கள் செயல்பட கொஞ்சம் லேட்டாகும் அந்த வேலையை முடிக்க, ஆனால் பிசுரே இல்லாமல் நடந்து முடியும்.
இது உங்களுக்கு வாழ்க்கையில மிக உயர்ந்த பொக்கிஷங்கள், மிக உயர்ந்த செல்வங்கள், மிக உயர்ந்த தெளிவு, மிக உயர்ந்த அமைதி, மிக உயர்ந்த நிம்மதி அனைத்தையும் கொடுக்க வல்லது.